All right. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஜூனியர் ராமு? போன்ல ஒரே பேட்டல். நான் விழுந்துட்டேன்றீங்க, சீனியர் ஆங்கிறீங்க, ராத்திரி ஏதோ கோர்ட்டுன்றீங்க, கோயிலுன்றீங்க, ஐயம் ஆல் ரைட்டுங்கிறீங்க. சரியா தானே இருக்கீங்க? நான் சரியா தான் இருக்கேன். சரியா இருக்கும் போதே நான் சரியா தான் இருக்கேன்னா? ஐயோ, ஆரம்பத்தில் இப்படிதான் சார் குழப்பமா இருக்கும். போனா சரியா போடா. அதுக்காக சர்வ நேரமும் சட்ட புஸ்தமே கதையில் இருக்க கூடாது. ஒரு சேஞ்ச் வேணா. இப்ப சினிமா கொட்டாய் போறோம், 3 மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கலாம். ஒரு சேஞ்சுக்காக சிகரெட் குடிக்க வெளியே வரல. ஒரு சேஞ்ச் வேணும். ஆமா, எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் தேவை. எவ்வளவு ரூபாய்க்கு? மனசுக்குப்பா. ஓஹோ சார், உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்ச் தேவைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க புரிஞ்சு போன் எடுத்த லட்சணத்தை நான் பார்த்துட்டேன். டோன்ட் வரி, நான் அரேஞ்ச் பண்றேன். பருவம் கையிலே மிதக்கும், பவளப்பூவை போல் இருக்கும் உன் பருவம் கையிலே மிதக்கும். Thank you.
அத்தை மகள் முத்து நகை ரத்தினத்தை மெத்தையிட்டு மற்ற கதை சொல்லித் தருவ. விட்ட குறை தொட்ட குறை மிச்சமில்லை என்றபடி அத்தனையும் வள்ளி தரவு. காஃபி வேலைக்காய் வரலையா? இல்ல. அம்மா விளக்கே தெரிஞ்சு